சென்னை பெருநகரத்தில் போக்குவரத்து காவல்துறையோட இணைந்து சாலமன் மெமோரியல் ட்ரஸ்ட் அவங்களும் இந்த 5K கார் அவங்க எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு சாலை பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறாங்க இங்கே. அதில் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து இங்கே செயல்படல சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டே வந்து சாலையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆப்ஜெக்ட்டு. ஸோ அது டுவர்ட்ஸ் அதுக்காக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதில் எங்கள் கூட கைகோர்த்து இந்த மாதிரியான என்ஜிஓஸ் நிறைய சேரும்போது பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகப்படியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சாலையில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக வாகனத்தில் போகிறது, ஓவர் ஸ்பீடிங்கில் போகிறது, அதே மாதிரி ட்ரங்கன்னஸில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது, அதே மாதிரி மூணு பேர் போகிறது, தலையில் ஹெல்மெட் போட்டுட்டும் ஸ்ட்ராப்பு போடாமல் போகிறது, அதே மாதிரி தான் காரில் சீட் பெல்ட்டு போடாமல் போகிறது, நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா போகக்கூடாத திசையில் போகிறது, ராங் சைடு ட்ரைவிங் நிறைய இருக்குது. இங்கே ஒரு இடத்துல ஒன் வே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு இடத்துல வந்து சென்ட்ரி மீடியன் இல்லை அப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி போய் சுற்றி வர்றது சரியான பாதையாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதில் நம்ம ராங்கில் போகும்போது ஆப்போசிட்டில் கரெக்டாக வரக்கூடியவங்க வண்டியிலேயே நம்ம வாகனம் மோதலுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஸோ நம்ம பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு மோட்டார் வாகன சட்டத்தில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ, போக்குவரத்து காவல்துறையிலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ, குறிப்பாக விபத்து இல்லாத ஒரு சென்னை மாநகரம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதன் மூலமாக வந்து சென்னை சிட்டியில் விபத்துகளை முற்றிலுமாக குறைக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வாகனமும் முன்னாடி இருந்ததோட மிக அதிகமாக பெருகிட்டே இருக்குது. அதனால் விழிப்புணர்வும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விபத்து அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நியூஸாக தான் பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்படாத வரைக்கும், இல்லை நாம் ஒரு விபத்தில் சிக்காத வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறது இல்லை. இப்போ இன்றைக்கி கூட இந்த சாலமன் அவங்க மெமோரியல் ட்ரஸ்ட்லேருந்து நடத்தக்கூடியவங்களுமே ஒரு பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விபத்தில் பாதிக்கப்படவங்க சொல்லும் போது தான் அவங்களுக்கு அவருடைய சீரியஸ்னஸ் புரியுது. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அவர் நிகழ்வு எதிர்பார்த்துருக்கிறத விட சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நம்ம அதை சரிப்படுத்திக்கணும். கண்டிப்பாக போக்குவரத்து காவல்துறை சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம், தொடர்ந்தும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்திக்கிறோம்.